Hello friends, welcome to my YouTube channel Last Bench Professor. Now Dr. Pushpanathan Arumugam. Now we are factory up in factory specifications in the annual leave with wages or else the work on the leave facilities on the Kurukranga. Factors act mode of Kurupi to discuss under health, safety, welfare. Up under a vision with the discussion of pro. If a woman worker company can how will the benefits go to Panga work nature like in the Marvishan safeguard Panama under the government in the norms which Kanga. If you are not the Pesra, the Factors Act 1948 பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபேக்டரி அப்படின்றது செக்ஷன் 2M மூலமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபேக்டரி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் வித் எய்ட் ஆஃப் பவர். ரெண்டு முக்கியமான கிளாசிபிகேஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ். ஒரு ஃபேக்டரி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிரிமிசஸ், அதாவது ஒரு காம்பவுண்ட் பண்ண ஒரு இடம், இல்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு ஏரியா, அதுல 10 இல்ல அதுக்கு மேல இருக்கிற எம்ப்ளாயிஸ், சரிங்களா, குறைஞ்சபட்சம் 10 பேர் இல்ல அதுக்கு மேல எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க, லைட்ஸ் இதுக்கு மட்டும் இல்லாம ஒரு மிஷினரி ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஒரு ராடு இருக்கு, ஒரு கம்பி இருக்கு, அது வந்து வளைக்கிற மாதிரியான ப்ரொடக்ஷன், ஒரு நீடில் இருக்கு அதை வளைக்கிறதுக்காக, இல்ல வந்து டெய்லரிங் ஷாப் மாதிரி, அது வந்து 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேல எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அது வந்து ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் வித் எய்ட் ஆஃப் பவர், எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணி 10 எம்ப்ளாய்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு இடத்த வந்து என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஜனவரி டு டிசம்பர் அப்படின்ற 12 மந்த்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 மந்த்ஸ்ல எனி டே ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ், சரிங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ஜனவரி மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க, சரி, ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கு, அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 எம்ப்ளாய்ஸோட ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா வந்து மார்ச் ஏப்ரல் போல ஒரு 2-3 பேர் வெளிய விட்டு ரிசைன் போயிட்டாங்க. அப்படின்னா இது வந்து ஃபேக்டரி எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ் அப்படின்னா அந்த 12 மாசத்துக்குள்ள ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 12 மாசத்துல, அது வந்து எந்த மாசம் வேணாலும் இருக்கலாம், ஜனவரி தாண்டி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணல இருந்து ஒரு 12 மாசத்துக்குள்ள 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்த என்னவா சொல்றோம் அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ஸ் எ ஃபேக்டரி. 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் வித் எய்ட் ஆஃப் அவர் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ். அது இல்லாம எனிவேர் இன் தி பிரிமிசஸ் அப்படின்னா ஒரு 100 ஏக்கர் வந்து ஒரு நிலம் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு முந்திரி காடு பெருசா இருக்கு, அந்த முந்திரி காட்டுக்குள்ள எல்லாமே புடுங்கிட்டு வந்து, சரிங்களா, பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டையில ரிமூவ் பண்ணி அதை வந்து ஒரு பேக்கிங் பண்ணி சேல் பண்றதுக்காக ரெடி பண்றாங்க. அது சும்மா ஒரு குடிசை மாதிரி போட்டு அதை வந்து டிரைவ் பண்றதுக்காக உள்ள எல்லோ லைட்ஸ் வச்சிருக்காங்க, சரிங்களா, எல்லோ லைட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு 10 எம்ப்ளாய்ஸ்க்கு மேல எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணி அதுவுமே வந்து ஒரு ஃபேக்டரியை டிஃபைன் பண்ணும். 100 ஏக்கர் இடம், அதுல இருந்து என்னோட சின்ன ஒரு 10 க்கு 10 இருக்கு ஒரு ரூம், அது எப்படி ஃபேக்டரி அப்படின்னா அது கன்சிடரேஷன் கிடையாது. அங்க வந்து என்ன ஒர்க் நேச்சர் இருக்கு அப்படின்றத பொறுத்து வி கேன் கால் இட் அ ஃபேக்டரி, சரிங்களா. 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் வித் எய்ட் ஆஃப் அவர் எலக்ட்ரிசிட்டி, வித் எய்ட்னா எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ், 12 மாசத்துல எப்போ ப்ரொடக்ஷன் நடந்தாலும் அது வந்து ஃபேக்டரியை டிஃபைன் பண்ணுவோம். எனிவேர் இந்த பிரிமிசஸ், அந்த பிரிமிசஸ்க்குள்ள அந்த ஏரியாக்குள்ள எங்க ப்ரொடக்ஷன் நடந்தாலும் அது வந்து ஃபேக்டரியை டிஃபைன் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் தி கிளாசிபிகேஷன். அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் வித்வுட் எய்ட் ஆஃப் அவர், 20 பேர் எம்ப்ளாய்ஸ்க்கு மேல எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணாத ஏதாவது ப்ரொடக்ஷன் இருந்தாலும் அதுவே வந்து ஒரு ஃபேக்டரி. இப்போ வந்து ஸ்கிராப் யார்ட், பழைய பொருள்லாம் கொண்டு வந்து அதை வந்து உடைச்சு கொண்டு போய் போடுறாங்க, அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எதுவுமே ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணல, வெறுமனே வந்து ராடு இல்ல பெரிய பெரிய சுத்திகள் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும், பட் ஸ்டில் 20 எம்ப்ளாய்ஸ்க்கு மேல ப்ரிசீடிங் 12 மந்த்ஸ், அந்த 12 மாசத்துல 20 பேருக்கு மேல இருந்தாலும் அதுவுமே வந்து ஃபேக்டரின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. இப்போ 2022க்கு அப்புறம் வந்து ஒரு சில கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் வித் எய்ட் ஆஃப் பவர் ஆர் வித்வுட் எய்ட் ஆஃப் பவர்னு ஒரு கிளாசிபிகேஷன் வந்துருச்சு. நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்றீங்க பண்ணல அப்படின்னாலுமே பரவாயில்ல, பட் ஸ்டில் 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்கனாலே அந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. இதுதான் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 ஃபேக்டரி பத்தின டெஃபினிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை நிறைய வீடியோஸ் பண்ணுங்க, ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.